முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு இளம் ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அதிகாலையில் எழுந்துருவார், எழுந்துட்டு அனைத்து பயிற்சிகளையுமே பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய புத்தகங்கள் படிப்பார். இந்த ஜென் தத்துவங்கள்லாம் இருக்கிற அந்த நூல்களெலாம் நிறைய படிப்பார். இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தன்னைத்தானே அவர் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் மற்ற ஜென் துறவிகள்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஏளனமான பார்வையை வச்சுருந்தார். இதுக்கெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரியும் இவருக்கு தான் நிறைய தெரிஞ்ச மாதிரியும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நார்மலாகவே பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப அரகண்ட்டாக எல்லார்கிட்டையும் பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் அவங்க ஊருக்கு வந்து ஒரு ஜென் மாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார். வேறு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜென் மாஸ்டர் வந்து வந்திருந்தார். அவர் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோவிலில் தங்கியிருந்தார். உடனே அந்த இளம் துறவிக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நாம் நிறைய கற்றுக்கிட்டோம், நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம போயிட்டு அவர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவர் வந்து அந்த ஜென் மாஸ்டரை வந்து மீட் பண்ணுறதுக்காக போனார். போயிட்டு கோவிலோட கதவை தட்டினார். தட்டின உடனே அந்த ஜென் மாஸ்டரும் வந்து ஓப்பன் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா நல்ல சிரிச்ச முகத்தோடு இவரை வரவேற்று உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சார். அவங்க டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இளம் துறவி கேட்குறாரு, ஐயா நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சரி அந்த ஜென் மாஸ்டருமே, சரி கேளுப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த இளம் துறவி சொல்கிறாரு, ஐயா இந்த ஜென் தத்துவங்கள் அப்படின்னா என்ன, இந்த ஜென் தத்துவங்கள் உண்மையிலே மனிதர்களுக்கு என்ன சொல்லித்தர விரும்புது, அதாவது அந்த ஜென் தத்துவங்களோட உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே இவருக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது ஜென் மாஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு அவர் என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ம டீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்கிறாரு. ரெண்டு கப்பு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு முன்னாடி. உடனே அந்த இளம் துறவியுமே அந்த கப்பு எடுத்து குடிக்கிறாரு. குடித்ததுக்கப்புறம் அந்த ஜென் மாஸ்டர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, டீ எப்படிங்க இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, டீ ரொம்ப கசப்பாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதுக்கு ஜென் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, ஆமாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப கசப்பாக இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து டீ வந்து ரொம்ப கசப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்ன சொல்ல வர்றாரு இவர் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் ஜென் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கலாம், ஆனால் அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு இந்த மமதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தன்னைத்தானே வந்து பெரியால நினச்சிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மனசில் தேவையில்லாமல் ஒரு அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறீங்க, அதாவது மற்றவங்க இன்னொருத்தர் வந்து அவங்களோட அவங்க செய்கிற செயலை வச்சு அவங்க இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் இது போல் எல்லோருமே ஜட்ஜ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களை நீங்கள் எதுவும் எப்போவுமே கவனிக்கிறதே கிடையாது, நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கவனிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட வியூஸ் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது, அதாவது அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏதாவது ஒரு செயலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது அந்த விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்களுடைய வியூஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமே கொடுக்காமல் இருக்கீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியாமலே போயிடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண கிடையாது, நீங்கள் வந்து எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாயையான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே அந்த இளம் துறவிக்கு ரொம்ப கடும் கோபம் வந்துடுது. ஏன்னா இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, யாருன்னா இளம் துறவி நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் தான் வந்து பெரிய ஆள், ரொம்ப படிச்சிட்ருக்கேன், ஜென் தத்துவங்களாம் நிறையா கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவரை பற்றி ரொம்ப பெருமிதமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணது எதுக்கு, எதுவுமே ஜென் தத்துவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் ரொம்ப கோபமடைஞ்ச அந்த இளம் துறவி வந்து டக்குன்னு அந்த கப்பெல்லாம் எடுத்து கீழே எரிய ஆரம்பிச்சிடுறாரு. கப்பை தூக்கி அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்னை பார்த்து நீங்கள் எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம்,
நீங்கள் வந்து ஒரு ஜென் மாஸ்டரே கிடையாது, நீங்கள் தான் வந்து ஒரு போலியான ஒரு மாஸ்டர். இந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஜென் தத்துவங்களை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. யார் இந்த இளம் துறவி வந்து அந்த ஜென் மாஸ்டர் ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அந்த ஜென் மாஸ்டருக்கு வந்து எந்த ஒரு கோபமே வரல, அவர் சிரிச்ச முகத்தோடு தான் உட்காண்ட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அவரை பேச விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவர் சொல்கிறாரு, இப்போ தெரியுதாப்பா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா நான் என்னையுமே உங்கள்கிட்ட சொல்லலை, ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட குறையா இருக்குன்னு மட்டும் சொன்னேன். ஆனால் அந்த விஷயத்தினால நீ எவ்வளோ ட்ரிகர் ஆகிட்ட அப்படின்னு உனக்கு புரியுதா பாரு. ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் தான், ஆனால் அந்த ஒரு சின்ன தூண்டுதல்னால நீ இவ்வளோ கோவப்படுற, இவ்வளோ நாள் நீ படித்து எந்த ஒரு விஷயங்களையுமே உனக்கு ஞாபகம் வரல, கோவப்பட்டு கண்டபடி என்னை பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல புரிஞ்சிக்க, முதல்ல அமைதியாகு, அப்போ தான் வந்து உனக்கு ஜென் தத்துவங்கள்லாம் என்னென்னு புரியும், நீயுமே மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா தான் இந்த இளம் துறவி தோணுது, ஆமாம் இல்லை அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்னால நான் ரொம்ப என்னனாலே முட்டாளாக்கிட்டேனே, நான் ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர்கிட்ட அவர் காலிலே விழுந்துட்டார்னு வச்சிங்களேன், அவர் ஜென் மாஸ்டரோட காலில் விழுந்துட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னதான் கரெக்டு, நான் வந்து இவ்வளோ நாளாக கண்மூடித்தனமாக வந்து என்னை நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன், நான் தான் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக என்னை நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன், இது ரொம்ப தப்பான விஷயம்னு இப்போ தான் எனக்கு புரியுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் மாஸ்டர்கிட்ட இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ தான்ப்பா நீ வந்து உண்மையிலே ரொம்ப அமைதியாக இருக்க, அதை நீ செஞ்ச தப்பை வந்து உணர்ந்துட்டு உடனே வந்து மன்னிப்பும் கேட்குற, நீ செஞ்ச ஒரு சில தவறுகளை நீயாவே மறுபரிசீலனை பண்ணி அது செஞ்சது தவறு தான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுற அளவுக்கு நீ வந்து உனக்கு உன்னோட மனசு வந்து இப்போ அமைதியான நிலைமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீ பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற விஷயங்களை, அதாவது நீ உனக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அது நல்லதாக கேட்டதா அப்படிங்கிற அளவுக்காவது ஒரு அனாலிசிஸ் பண்ணி உனக்கு வந்து உன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நீ வந்து ஜென் தத்துவங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் சொல்கிறாரு. நீ சொன்ன உடனே அந்த இளம் துறவிக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. இப்போ உடனே அந்த இளம் துறவி கேட்குறாரு, ஐயா இதுதான் வந்து ஜென் தத்துவத்தோட உண்மையான விளக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் மாஸ்டர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாப்பா ஜென் தத்துவத்தோட உண்மையான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், அதாவது உன்னை நீ மையப்படுத்தி உன்னை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், மற்றவங்களை பற்றி நீ எதுவுமே கவலைப்படக்கூடாது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லலை அந்த விஷயத்தை எதுவுமே நீ காதில் வாங்காமல் உன்னை நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீ எப்போ ஃபோக்கஸ் பண்ணுறியோ அப்போ தான் நீயும் வளர முடியும், மற்றவங்களுமே அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து நீ பயன்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த இளம் துறையை சொல்கிறாரு, அப்போ இதுதான் முக்கியமான ஒரு சாராம்சமாக இந்த ஜென் தத்துவங்களில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, அதாவது பார்த்தீங்கன்னாப்பா இப்போ நான் சொன்ன விளக்கம் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான், ஆக்சுவலாக இந்த ஜென் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருமே அவங்க வந்து தேடி கண்டுபிடிக்கணும், அப்போ உண்மையான ஜென்னா என்ன, உண்மையான ஜென் தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்க வாழ்க்கையில் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து இந்த ஜென் தத்துவங்களோட முக்கியத்துவத்தில் இதுவும் ஒன்று, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது, ஆனால் நீயுமே உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஜென் தத்துவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நீ தான்ப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவரை அனுப்பிவிடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நாம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ இவங்க என்ன நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இதனால் பல இடங்களில் நம்ம வந்து நம்ம செய்ய நினச்ச விஷயங்களை, நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயங்களை, எந்த விஷயங்களையுமே செய்யாமல் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுபடி ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்கள் மனசை சொல்கிறத மட்டும் கேளுங்க, மற்றவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே காதில் வாங்காமல்
உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட செல்ஃப் க்ரோத்துக்காக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் மேலே வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.